கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூலை 11. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், புல்லாங்கன் அவனை தொடான். 1 யோவான் 5:18. நம்முடைய இருதயம் புத்தியும் சித்தமும் தேவனுக்கு ஏற்றதாகவும் நீதியுள்ளதாகவும் பரிசுத்தமுள்ளதாகவும் இருக்கும்போது புதிய சிந்தனை உள்ளவர்களிடையே பாவம் சற்றும் காணப்படாமல் எப்போதும் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் ஜெனிப்பிக்கப்பட்ட இவர்களிடையே பரிசுத்த ஆவியே தொடர்ந்து வளரும். இவர்கள் விழுந்து போன மனிதனின் பல இச்சைகளை எதிர்த்து அநேக போர் புரிய வேண்டியவர்களாக இருக்கின்றனர். புதிய சிருஷ்டிகளான இவர்கள் உலகத்தினின்று பிரிக்கப்பட்டு மாமிச இச்சைகளுக்கும் பலவீனங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் விளக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஈடுபலியின் மூலம் பாதுகாக்கப்பட்டுள்ளனர். எபிரேயர் 6:4-5:6 என்பதே. ஆமென்.